நல்ல காபி போண்டா இப்போ நாம எங்க இருக்கணும் பாத்தீங்கனா மலைகளின் அரசி ஊட்டில தாங்க இருக்கோம் பின்னாடி சுத்தி பாத்தீங்கனா பச்சை பசேர்னு டீயல தோட்டம் தோட்டத்துக்குள்ள தான் இருக்கோம் இன்னைக்கு தேயில யாரும் பறிக்க வரல ஏன் அப்படினு பாத்தீங்கனா சுத்தி இன்னைக்கு நல்ல மலைங்க அதனால தான் உடனே என்ன பண்ண போறோம் வேற ஒரு லொகேஷன் போய் நாங்க சமைக்க போறோம் வாங்க வீடியோ முழுசா பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நிறைய இருக்கு கத்தல் எல்லாம் பாருங்க முள்ளு முள்ளா இருக்கு நம்ம வரும்போது ரொம்ப கவனமா வரணும் பத்தாவதுக்கு மலை வேற பெய்யுது டீ எஸ்டேட்டுக்குள்ள அட்டை நிறைய இருக்குன்றாங்க அதனால வேமா ஒரு லொகேஷன் பார்த்து நாங்க சமைக்கணும் சம்பத் கான் வாங்க போலாம் குயிக்கா ஒரு லொகேஷன் தேடுங்க நிறைய 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 Hi guys, welcome to Wealth Tube. I'm Sabath and Shivakannan. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சாண்ட்விச் பண்ண போறோம்ங்க. என்ன சாண்ட்விச்னு பாத்தீங்கன்னா டபுள் டான் சிக்கன் சாண்ட்விச் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Oil டேரக்டா நம்ம ஊட்டில இருக்கிறதுனால ஊட்டிலே வாங்கணும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படியே நம்ம டேரக்டாவே சாப்பிடலாம் டபுள் டான் சிக்கன் சாண்ட்விச்க்கு வந்து நம்ம செஸ்ட் பீஸ் தான் எடுத்துறோம் செஸ்ட் பீஸை நம்ம போன்லெஸ் பண்ணி அதை தவால நம்ம ரோஸ்ட் பண்ணோம் போன்லெஸ் பண்ணுறது எப்படி தவால ரோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள் முக்கியமான விஷயம் போன்லெஸ் பண்ணையில் ரொம்ப லேயர் லேயராக நம்ம கட் பண்ணணும் எப்படின்னு பார்த்துருங்க சிக்கன் செஸ்ட் பீஸை வந்து இந்த சைடு ஃபுல்லாக நம்ம வெட்டிட்டோம் இப்போ இந்த சென்டர் கட் பண்ணிக்கலாம் சென்டர் கட் பண்ணி இதில் ஒரு லேயர் நம்ம கட் பண்ண போகிறோம் கட் பண்ணி எடுத்தாச்சு சிக்கன் நெஞ்சு பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது ஒரு கோழியை வந்து நம்ம எட்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் எடுத்துருக்கோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தவாலை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் கத்தி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சு நல்லா நம்ம தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா கறி நல்லா நம்மளுக்கு வெந்து வரும் இப்போ தட்டி எடுத்துடலாம் வாங்க முதல்ல கறி நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தட்டி எடுத்துட்டோம் தட்டினோடனே எந்த அளவுக்கு அது கறி லூஸ் ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த சிக்கன் இந்த சைஸுக்கு வந்திருக்கு எல்லா சிக்கனும் இதே மாதிரி தான் நம்ம தட்டி எடுக்க போகிறோம் தட்டி எடுத்துடலாம் அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கவுன்சிலரு நமக்காக இந்த இடத்த காட்டி இடத்துல சுற்றி காட்டி நமக்காக பார்த்தீங்கன்னா காப்பி கொட்டை பறிச்சிட்ருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவர் பறிக்கிறது எல்லாமே நல்லா பழுத்த காப்பி கொட்டைகள் நிறைய இன்ஸ்டன்ட் காஃபி நிறைய காஃபி செய்கிறாங்க நிறைய காப்பி கம்பெனி செய்கிறாங்க பாருங்க இப்போ அண்ணா பறித்து அவர் கையில் காட்டுவார் ஃபுல்லாக காஃபி பழம் தான் பார்த்தீங்கன்னா காஃபி பழத்தை பார்த்துருப்பீங்க இதுதாங்க அந்த காஃபி கொட்டை இந்த கொட்டை எதுலேருந்து எடுத்தோன்னா காஃபி செடி கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி போயிருந்துச்சு அதை பிச்சோன்னா அதுக்கு உள்ளே அழகாக இந்த மாதிரி கொட்டை வருதுங்க பாருங்க இந்த மாதிரி அழகாக அந்த கொட்டை வந்துடுது காஃபி கொட்டை பார்த்தீங்களா இப்படி வந்துடுது இதே மாதிரி தான் அந்த காஃபி கொட்டையை காய வச்சு
இந்த மாதிரி எடுத்துருவாங்க. இதை ஃப்ரை பண்ணால் அப்படியே கருப்பு கலரில் மாறிடும் நம்மளுக்கு. அதை தான் நம்ம பிடிச்சி காஃபியை குடிக்கிறோம். இதை காமிக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் காமிக்கிறோம். அடுத்ததாக ஆயில் ஊற்றி அந்த சிக்கன் போன்லெஸ் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம், அப்படியே பெப்பர் போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். சிக்கன் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்து சாண்ட்விச் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பிரெட் வச்சுக்கலாம், டொமேட்டோ சாஸ் ஊற்றிடலாம், அடுத்து ஆனியன் வச்சுருவோம், அடுத்ததாக தக்காளி வச்சுக்கலாம், அடுத்ததாக சிக்கன் வச்சுக்கலாம், அதுக்கடுத்து சீஸ் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே எக்கு வச்சுக்கலாம், அதுக்கு மேலே லிப்ஸ் வச்சுக்கலாம், ஃபைனலாக மேலே பிரெட் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மழை பெய்யுது, விட்டு 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 மழை பெஞ்சிகிட்ருக்கு. இதை வேகமாக தவாவில் தோஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றலாம் வாங்க. தவா நல்லா சூடாயிடுச்சு. இந்த சாண்ட்விச் எடுத்து அப்படியே வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம எடுத்துகிட போகிறோம். தோசை ஆயிடுச்சு. சுமக்கான் சிக்கன் சாண்ட்விச் ரெடி. அவ்வளோதாங்க, ரெண்டு பக்கம் நம்ம நல்லா தோஸ் பண்ணி எடுத்துடோம். ப்ரெட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நீ லேட் பண்ணாமல் ஊட்டி கிளைமேட்டுக்கு சம்பத்கான் ரொம்ப நேரம் நடுங்கிட்டு இருக்காரு. அதாவது சாப்பிட்ருவோம் சுட சுட ஆடுறதுக்குள்ளே. மலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக விழுந்துக்கிட்டே இருக்கு, ரொம்ப குளிராக இருக்குது. லேட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்றலாம். சம்பத்கான் சாப்பிட்ருவோமா? ரெடி கான், சூடாக போட்டதை எடுத்துருவோம். அடா அடா அடா, சிக்கனு சீஸு நல்லாங்களா? உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கட்டாயம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணால் எங்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து கண்டினியூவாக எங்கள் வீடியோவை பாருங்கள். எங்கள் வேர்ல்ட் ஃபுட் டிப் பார்த்திங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் இருக்குது. எங்கள் பேஜை மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வேர்ல்ட் ஃபுட் டிப்பை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பெல் பட்டனே அடிச்சு விட்ருங்க. இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.